शिवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। மகாமோகன் விவேகனுக்கு தூதுவன் மூலமாக ஒரு கட்டளையிட்டார். அந்த கட்டளையை தான் நாம் பார்த்தோம். அந்த கட்டளை வேற எதுவும் இல்லை, நீ உபாசனம் பண்ற. உபாசனம் பண்றதுன்றது தேவதாந்தரத்தை தான் உபாசனம் பண்ணணும், பெருமாளை உபாசனம் பண்ணக்கூடாது முதல் கட்டளை. அப்படியே பெருமாளை உபாசனம் பண்ணையானா கூட மோட்சம் வேணும்னு சொல்லி உபாசனம் பண்ணக்கூடாது. எதனா ஐகிகமான பலன்களோ அல்லது சொர்க்கரூப பலன்களோ அதுக்காக உபாசனம் பண்ணணும். இப்படி இதையும் கேட்காத நீ பண்ணையானாக்க என்னிடத்துல என்னுடைய வீரர்கள் இருக்கா, காமன் குரோதன் அவள்லாம் இருந்துருக்கா, அவளை கொண்டு உன்னுடைய சமாதி உன்னுடைய உபாசனம் இது நிலைக்காமல் பண்ணிடுவோம் நான். ஆகையால இந்த மாதிரி அவன் கட்டளை இட்டுட்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் கேட்டுருக்க கேட்டு இருந்துட்டும் அவள் கேட்கிறா, சுமதி கேட்கிறா, ஐயோ எப்படி நம்மளாம் காமக்ரோதன்லாம் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நல்லதே நான் என்னத்துக்கு உனக்கு விசாரப்படுறேன், எது முக்தி சாதன சஜ்ஜா புருஷா மோகப்பிரயுக்தி காமக்ரோத லோப மத மத்சர பிரபிருத்திபி அபிபூயதே ஏதாவான் யுஷ்மத் பரிசிரம விபலோ பவதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி இந்த புருஷன் கணக்கு காமக்ரோதங்கள்னாலே சூழ்ந்தவனாக ஆனாக்க உன்னுடைய பரிசிரமம் விபலமா போயிடுமே அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். கேட்ட பிற்பாடு அதுக்கெல்லாம் அவன் சொல்ற விவேகன் பதில் சொல்லிடுற, நீ அதெல்லாம் பத்தி விசாரப்படாத, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுற. இப்போ இவன் வந்து என் பெருமை மிரட்டுறான். இது மத்தியானத்துக்கு கோட்டான்றது ஒரு பட்சி ஆந்த, அது மத்தியானத்துக்கு பயப்படும். மத்தியானத்துல கண்டா அதுக்கு கண் தெரியாது, ஆனால் ராத்திரியில் எப்போ பார்த்தாலும் கேங்கேங்கன்னு சப்திச்சுட்டே இருந்துருக்கும். அந்த மாதிரி இவள் பண்ணுறா. அதே மாதிரி இவள்தெல்லாம் வந்து நேர்மையான யுத்தம் கிடையாது. ஆகையால் இவளை பற்றி நீ விசாரப்படாத, நாம் பண்ணிடலாம் சொல்லி முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுற, விவேகன் என்ன பண்ணுறனாக்க, தது அகம் அகம் இக சாந்தியம் நேமம் அனுபால்ய பரபிரம்ம பிரவண மானசம் புருஷம் அபிரக்ஷாமி. ஆகையால் நான் வந்து சாயங்கால வேலை பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம், அதாவது சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு நான் புருஷனை போய், அவர் வந்து ஏற்கனவே பரபிரம்ம பிரவண மானசம் எம்பெருமான அடையணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துருக்கிற புருஷனாக இருக்கிற தகப்பனார் ஜீவனை நான் போய் ரட்சணம் பண்றேன். பவத்யபி சாந்தி சாந்தியாதி பரிஜன சேவிதா மங்களாச்சாரன் சௌதம் அதிருக்கிய பவத்யபி சாந்தி சாந்தியாதி பரிஜன சேவிதா மங்களாச்சாரன் சௌதம் அதிருக்கிய மத் பிரத்யாகமன பிரதீட்சா வர்த்தேதாக. நான் நல்லபடியா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு சாந்தி சாந்தி இவர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல காரியங்களை நீ பண்ணின்றுன்னு சொல்லிட்டு போனார். இது வரைக்கும் நாம் போன வாரத்தில் பார்த்தோம். இதோட மூணாவது அங்கம் முடிஞ்செடுத்து அடுத்தது
நாலாவது அங்கம். இந்த நாலாவதுல காமனும் வசந்தனும் உள்ள நுழையிற. இது நாலாவது அங்கம் முழுக்க பார்த்தோம்னா ரொம்ப எந்ததான் பிரமாதமா இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டா கூட, இந்த எதிரி பட்சம், இந்த காமனுடையும் காமனுடையும் வசந்தவனுடையும் சேர்ந்து அவன் எப்படியெல்லாம் லோகத்துல எப்படியெல்லாம் நடக்கிறதுன்றத சுவாமி அப்படியே காண்பிப்பே இருக்கீங்க. காமன் சொல்றான் வசந்தனை பார்த்து, முதலங்கத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம் காமனும் வசந்தனும் நுழையச்சு. நாம ரெண்டு பேர் இருந்தவனாக்கா போறோம், மகாமோகனுடைய காரியம் சம்பூர்ணமா முடிஞ்சு போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பத காமனும் வசந்தனும் பறைசாற்றி இருக்கிறார்கள் முதலங்கத்திலேயே. காமன் வசந்தன பார்த்து சொல்றான், புஷ்பாங்கி மஞ்சுள நிஸ்வன மதுகர ஸ்ரேடி சுபாசிஞ்சனி பீரு சன்னை அபலாஜன மம பலம் தத்யம் பரம் கத்யதே கத்யதே சோஹம் நிர்ஜித சூலபிரத் பிரபிரதிக சங்கல்ப சித்தோதய. சங்கல்ப சித்தோதய என்ன ஒரு ஆச்சரியமான சப்தங்களை பிரயோகம் பண்றப்பார். சங்கல்ப சூரியோதயம்னு சொல்லி சொல்ற, இது நான் சங்கல்ப பெருமை சங்கல்பத்தினுடைய பெருமையை உடையவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். சங்கல்ப சித்தா உதயகா ஆகையல்ல, இவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது அப்படின்னான். துவையி வசந்தே, வசந்தே நீ கணக்கு என்னோட கூட இருந்துட்டியானாக்கா அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. துவையி வசந்தே வசந்தநாதவன் சம்பிரதானி சம்பாதித்தானி இது சேர்ந்திருந்தாக்க, இது என்ன அதோட மாத்திரமல்ல, இக்ஷுஹு பேசலம் ஈதிருஷம் மமதனு புஷ்பாண்யமி சாயகாக என்பதாக சொல்ற. கரும்புன்று எனக்கு இருக்கக்கூடியதான வில், மன்மதனுக்கு வில்லு கரும்பு வில்லு, அந்த கரும்பு வில்லு அது மாத்திரமில்ல, புஷ்பம் வந்து அஞ்சு புஷ்பங்கள் மன்மதனுக்கு அம்பாக இருக்கக்கூடியது. இந்த அம்புகளும் புஷ்பங்களும் இது ரெண்டு மாத்திரம் போறாது, இதோட இன்னொரு விஷயம் இருக்கு. இக்ஷுஹு பேசலம் ஈதிருஷம் இது மம தனு புஷ்பாண்யமி சாயகாக தந்திரி மஞ்சுள நிஸ்வன மதுகர ஸ்ரேணி சுபா சிஞ்சனி. வீணை கம்பி இருக்க, அந்த கம்பியால வீணை அந்த கம்பியை மீட்டோம்னாக்க அது ஒரு ஆச்சரியமான காதுக்கு ஒரு இனிமையான சப்தத்தை உண்டு பண்ணும். தந்திரி மஞ்சுள நிஸ்வன அந்த மாதிரி இனிமையான ஒரு குரலை உடைய மதுகர ஸ்ரேடி சுபாசிஞ்சனி அழகிய ஒலியை உடையதாக இருந்திருக்கிற வண்டு, அழகிய வண்டு அதுவே நான்கயிறாக இருந்துருக்கு. வில்லு வேணும், வில்லுக்கு அதாவது வில்லு வில்லுக்கு அம்பு, அதுக்கப்புறமா நான் வேணும். இந்த நான் இருந்துட்டுனாக்க இதுக்கு ஒரு இலக்கு, அதோடு இல்லாத என்னுடைய பலம் என்னதுன்னு கேட்டோம்னாக்க, பீரு சன்னு அபலாஜனே மம பலம், ரொம்ப பயந்துண்டு பயந்துண்டு இருக்கிற அபலையா இருக்கிற பெண்கள் இருக்கல அந்த ஸ்திரீ ஜனங்கள் தான் எனக்கு சேனை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தத்தம் பரம் கச்சதை, நான் ஒன்னு மாத்திரம் சொல்றேன்,
இப்படிப்பட்ட நான் சோகம் நிர்ஜித சூலபிருத் பிரபிருத்திகா அப்படின்னா, சூலபிருத்தாக இருந்திருக்கிற சிவபெருமான் அவரையே கூட நான் ஜெயிச்சிருக்கேன், அப்பேற்பட்டவனாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய சங்கல்ப ரொம்ப சங்கல்ப சித்தோதயா, நான் எண்ணின உடனே எல்லாம் வந்து நடக்கிறது. அதாவது என்னுடைய சங்கல்ப பிரகாரத்துக்கு இது எல்லாம் நடக்கிறது. இதுதான் இதுக்கு காரணம். காமன்றது வார்த்தையே அந்த சங்கல்பம்ன்ற சப்தத்துக்கு, காமன்றதுக்கு சங்கல்பம்னு ஒரு அர்த்தம், ஆசைன்னு ஒரு அர்த்தம். இவனுக்கு ஆசை வரணும் அப்படின்னு இவன் சங்கல்பிச்சான்னாக்கா அவன் இவன் வலையில புரிஞ்சிருவான். ஆகையில இதில் ஒன்றும் இதுவே ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. தொய் சம்ஹத சஸ்திராஸ்திரி, தொய் சம்ஹத சஸ்திராஸ்திரி சஹாயே மம சம்ஸ்திதே மகதாபஸ்ய மோகேன விஸ்வம் ஏகாத பத்ரிதம் அப்படின்னா, எனக்கு ஆயுதங்களையும் அம்புகளையும் எனக்கு சேகரிச்சு கொடுக்குற தொயி சத்திசத்துவமே நீ சம்பிரத சஸ்திராஸ்திரே சகாயே மம சம்ஸ்திதே. இப்போ இந்த ஆயுதங்கள்லாம் சேகரிச்சு, ஏன்னா வசந்த காலத்துல தான் மன்னத பாணமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற புஷ்பங்கள்ல மரங்கள்லாம் புஷ்பிக்கும். அந்த புஷ்பிக்கிறது புஷ்பம் தானே இவனுக்கு வந்து பாணமா இருக்கு. அதையெல்லாம் அதை சம்பாதிச்சு கொடுக்கிறவன் வசந்தம்தான். ஸ்வயி சம்பிரத சஸ்திராஸ்தே சஹாயே மே மம சம்ஸ்திதே மம சஹாயே சம்ஸ்திதே அப்படின்னா, எனக்கு நீ சகாயமாக கணக்கு இருந்துட்டேனாக்கா மகதா பசிய மோகேன விஸ்வம் ஏகாந்த பத்திரிதம். இது மகாமோகனால லோகம் மொத்தம் அவனுடைய குடைக்கீழ ஆயிடும். இது அப்படியே அந்த காளிதாசனுடைய பிரயோகம், ஏகாத பத்தம் ஜெகத பிரபுத்வம் நவம் வயஹா காந்தமிதம் வபுஷ்ட. திலீபனை பத்தி சொல்லச்சு ரெண்டாம் சர்க்கத்துல சொல்ற, ஏகாத பத்திரம் ஜெகத பிரபுத்வம். இந்த திலீபனுடைய பிரபுத்வம்ன்றது ஏகாத பத்திரம், ஒரே ஒத்த கொடையின் கீழே இருந்திருக்கான். அதுவும் வெண்கொத்த கூட ஒத்த வெண்கொத்த கொடையின் கீழே இருக்கிறது, லோகத்துக்கெல்லாம் பிரபுவாக இருந்திருக்கிறதுன்றத தெரிவிக்கிறது அது என்பதாக சொல்லுவார்கள். இப்ப நாம ரெண்டு பேரும் நீ எனக்கு சகாயம் பண்ணிட்டேனாக்கா வசந்தன் சகாயம் பண்ணியாச்சுனாக்கா லோக மொத்தத்துக்கும் மகாமோகன் ஒத்தன்டே ஒத்தனே தான் பிரபுவாக இருப்பான். அந்த மகாமோகனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள லோகம் மொத்தம் வந்துடும் அப்படின்னு வரும். இந்த ஏகாத பத்திரிக்கம்னு சொன்ன உடனே ஒன்றும் ஞாபகம் வருது, காஞ்சிபுரத்தில் மகாநவமி அன்னைக்கு பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்துருளுவே, தாயார் சன்னதிக்கு எழுந்துருளி அங்கே திருமஞ்சனெல்லாம் நடக்கும், ஆஸ்தானெல்லாம் நடக்கும், விசேஷமாக இருக்கும். ஏகாசனத்தில் பெருமாளும் தாயாரும் அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் எழுப்பா, அங்கேருந்து கொலுன்னு சொல்றது, அங்கேருந்து நூத்துக்கால் மண்டபத்துக்கு பெருமாளும் தாயாரும் எழுந்துருளுவார். அங்க எழுந்துருளினாக்க நூத்துக்கால் மண்டபத்துல அந்த கொலுவில் எழுந்துருள் இருக்கச்சு ஒரே ஒரு கொடை, ஒரு பெரிய கொடை பெருமாளுக்கும் தாயாருக்குமா, அந்த வெண்கொற்ற கொடையின் கீழே பெருமாளும் தாயாரும் எழுந்திருப்பார். ஏகாந்த பத்திரம் ஜெகத பிரபுத்வம்னு சொல்லச்சு, ராஜானா ராணி இல்லாத ராஜா இல்லை, வெறும் ராஜா எங்கேயுமே கிடையாது. அந்த தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாருந்தான் லோகத்துக்கெல்லாம் பிரபுவாக இருந்துருக்கா,
நிருபாதிகமான பிரபுவாக இருந்துருக்கா. இந்த லோகம் அந்த லோகம் இல்லை, எல்லா லோகத்துக்கும் அவ ரெண்டு பேர் தான் பிரபுவாக இருந்துருக்கா. அந்த பிரபுத்வம்ன்றது அவ ரெண்டு பேர் இடத்துல தான் இருந்துருக்கு என்பதை மக்கள் எல்லோரும் உணரணும்ன்றதுக்காக ஆச்சரியமான ஒரு உற்சவம் அது. அதுவும் வெண்கொற்ற கொடையின் கீழே பெருமாள் வெள்ளையில ஒரு சிக்குதாடை சமர்ப்பிச்சுண்டு நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு ரொம்ப கம்பீரமா எழுப்பார். அது அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு உற்சவம் அது, ஞாபகம் வருது. வசந்தம் கேட்கலாம், கிமுச்சதே காமக்கல்வசி, நீ என்ன சொல்ற? காமக்கல்வசி, நீ காமனாச்சே, நீ காமன். காமன்னாக்க இந்த இடத்துல சங்கல்பத்தை உடையவன் அர்த்தம், சங்கல்பம் அர்த்தம். நீ நீ நினைச்சானா எல்லாம் நினைக்க போறது நடக்க போறது, இதுல போய் என்ன சந்தேகம்? நான் என்ன உனக்கு சகாயம் பண்ணுமன்னா உனக்காக அது ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா காமம் காமம் காமபி சித்திம் கரணை ஸ்வைஹி காரங்காரம் கர்ம நிஷித்தம் வேதம் வாம் நெஸ்யந்தி ஸ்வையத்புதசீம்னி பிரதிபுத்தாஹ காமோ கார்ஷின் மன்னுர கார்ஷேதிதி நாம. அழகான ஸ்லோகம் பார்க்கணும். காமம் காமம் காமபி சித்திம் கரணை ஸ்வைஹி காரங்காரம் கர்ம நிஷித்தம் விஹிதம் வாம் நெஸ்யந்தி காமோ கார்ஷேன் மன்யுர கார்ஷேதி நாம. நித்தியம் நாம சொல்றோம் சந்தியாவந்தனம் பண்ணச்சு. காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத் அப்படின்னு நித்தியம் ஜபம் செய்யறோம். அது நெக்ஸ்ட் சாயங்காலம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஜப்பம்லாம் முடிஞ்சு உபஸ்தானம் முடிஞ்ச பிற்பாடு காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து சேவிச்சுட்டு அபிவாதனம் பண்ணிட்டு போறோம் நாம. அதுக்கப்புறமா ஆவணி ஆட்டத்து இன்னைக்கு காமோ கார்ஷீத் மந்திர கார்ஷீத் அப்படின்னு ஜெபம் பண்றோம். அப்போ இது காமோ கார்ஷீத் மந்திர கார்ஷீத் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவன் திட்டத்துல சொல்றோம். காமஹா அகார்ஷீத்து மந்திர அகார்ஷீத்து, காமந்தான் பண்ணினா மன்யுதான் பண்ணுன்னா கோபந்தான் பண்ணினா. அப்போ தங்களுடைய இந்திரியங்களாலே காமம் காமம் காமயித்வா காமயித்வா அப்படின்னு அர்த்தம். இவ விரும்பி விரும்பி அந்தந்த இந்திரியங்களால காமபி சித்தியும் கரணை ஸ்வைஹி காமபி சித்தியும் ஏதோ ஒரு சித்தி ஏதோ ஒரு பலனிஷ்பத்தி. அந்த பலனிஷ்பத்தியை குறித்து ஸ்வைஹி கரணை ஸ்வைஹி தன்னுடைய கரணங்களாலே காரம் காரம் கர்ம நிஷித்தம் விஹிதம் வா, காரம் காரம் அந்த பலனை நினைத்து விரும்பி விரும்பி அது நிஷித்த கர்மாவோ இல்லை செய்ய வேண்டிய கர்மாவோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு காரம் காரம் கர்ம நிஷித்தம் விஹிதம் வா நிஷித்தம் வா விஹிதம் வா நெஸ்யந்தி த்வயி அத்புத சீம்னி அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆச்சரியங்களுக்கெல்லாம் அத்புதங்களுக்கெல்லாம் எல்லையாக இருந்துருக்கிற ஒன்னிடத்திலேயே சமர்ப்பிக்கிறார். பிரதிபுத்தாக காமோ அகார்ஷீத் மன்யுகு அகார்ஷீத் இது நாம. எல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணல, காமன் பண்ணா மன்யு பண்ணா அப்படின்னு சொல்றாளாம். இது எப்படி இருக்கு? நம்ம எல்லாம் எந்த காரியம் பண்ணாலும் இங்க வார்த்தையை பார்க்கணும். பிரதிபுத்தாக அப்படின்னு போட்டிருக்க, பிரதிபுத்தாகனு நல்ல விவேக ஞானம் உடையவர்கள். விவேகம் இருக்கிறவா அதுலேயும் கர்மானுஷ்டானம் பண்றோம். இதுல கர்மானுஷ்டானம் பண்ணச்சே கர்மயோகமே என்னன்னு சொல்றதுன்னு கேட்டாக்க,
கர்மயோகத்துக்கு ஒரே ஒரு இதுதான் சொல்றது, நம்மளுடைய நெஞ்ச நைமித்திக கர்மாக்கள் எல்லாத்தையும் நாம பண்ணணும், பண்ணச்சே அனபிசம்ஹித பலம், அந்த பலத்துல எண்ணம் இல்லாதபடி பண்ணிட்டு கடைசியில சாத்விக தியாகம் பண்ணணும். முன்னையும் சாத்விக தியாகம் பண்ணணும், கடைசியிலையும் சாத்விக தியாகம் பண்ணணும். இந்த கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நாம் பண்ணல, பெருமாள் என்ன பண்ணி வைக்கிறே என்பதாக சொல்லணும். ஸ்வஸ்மி ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி, எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகப்பிற்காக தானே என் மூலமாக இந்த கைங்கரியத்தை பண்ணி வைக்கிறார். ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தம் பிராத்த சந்தியா வந்தனம் கரிஷே அப்படின்னு சொல்றது, பிராத்த சந்தியா உபாசிஷே உபோசிஷே அப்படின்னு எல்லாம் சொல்றோம் நாம. இது சொன்ன உடனே அப்புறம் என்ன பகவான் பிராத்த சந்தியா வந்தனா கெங்கர்ம சஸ்மை சுப்ரீதி ஸ்வயமே கார எதி அப்படின்னு நாம சொல்லி முடிக்கிறோம். இந்த பிராத்த சந்தியன்ற ஒரு காரியத்தை பெருமாள் தன்னுடைய பிரீத்திக்காக தானே பண்ணி வைக்கிறான் என்பதுதான் அங்க சொல்ற விஷயம். அதே மாதிரி அந்த கிரியையை முடிச்சுட்டு கடைசியில சொல்றது பகவானே பிராத்த சந்தியாவதனா கிங்கர்ம சுஸ்மை சுப்ரீதி ஸ்வயமேவ காரிதவான், அவனே தான் பண்ணி வச்சான், நான் பண்ணல, பெருமாள் தான் பண்ணி வச்சான் அப்படின்னு. அந்த மாதிரி நாம ஒவ்வொரு பிரதிபுத்தாலும் ஒவ்வொரு அறிவாளியும் விவேகம் உடையவர்களும் இது நிஷித்தமான கர்மாவா இருக்கட்டும், அனிஷித்தமான விகிதமான கர்மாவா இருக்கட்டும், நாம செய்யற செயல்கள் இது ரெண்டா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிற, ஒரு கேட்டகரி விகிதமான கர்மா, அந்தந்த ஆசிரமங்களுக்கு அவசியம் செய்ய வேண்டிய செயல், அதுதான் சந்தியாவந்தனம் முதலியவைகள் தான். சில காரியங்கள்லாம் நிஷித்தமான கர்மா, செய்யக்கூடாது. சாஸ்திரத்துல விதி நிஷேதம் ரெண்டுமே இருந்துட்டு இருக்கு. எந்தெந்த கர்மாக்கள்லாம் செய்யணும்ன்றது விதி, இவையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது நிஷேதம், ரெண்டுமே விதி தான். இதை செய்யக்கூடாதுன்றதும் நிதி தான், விதி தான், செய்யணும்ன்றதும் விதி தான். இருந்தாலும் அந்த எதிர்மறையில சொல்லும் பொழுது அதுக்கு நிஷேதம்னு சொல்லுவோம். இப்படி நிஷித்தமான கர்மாவையும் செஞ்சுட்டு விகிதமான கர்மாக்களையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில நாம் அவ எல்லாரும் என்ன சொல்றான், காமோகாஷீத் மந்திரகாஷீத்னு அதான் சொல்லி சொல்லி இருப்பார். நான் ஒண்ணும் பண்ணல, காமோகாஷீத் மந்திரகாஷீத்னு சொன்னதுனால அங்க ஈஸ்வரன் இடத்துல எப்படி சாத்விக தியாகம் பண்றோமோ, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பகவத்கீதையில சொல்லத்தே சொல்றது, எல்லாரும் இந்த ஸ்லோகத்தையும் சொல்ற வழக்கம். இந்த ஹவிஸ் இருக்கே இது பிரம்மத்தினுடைய ஹவிஸ், இது பிரம்மத்துக்கு அர்ப்பிக்கப்பட்டது, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த சாத்விக தியாகம் பண்ற மாதிரி எல்லாரும் எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காமோ காஷீத் மந்திர காஷீத் அப்படின்னு கடைசியில சொல்லி முடுற. அப்ப மொத்தத்தையும் ஒன்னிடத்துலதான் சமர்ப்பிக்கிறான்னு சொன்னச்சே, உனக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, ஈஸ்வரனை காட்டிலும் உனக்கு பெருமை அதிகம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்று காமன் காமனை பார்த்து வசந்தம் சொல்றான். காமம் காமம் காமபி சித்திம் கரணைத்வைஹி காரங்காரம் கர்ம நிஷித்தம் விஹிதம் நியஸ்யந்தி த்வய்யத்புத சிம்னி பிரதிபுத்தாஹ காமோ கார்ஷின் மன்னுர கார்ஷீதி நாம. காமோ கார்ஷின் மந்திரகார், இதுதானே அவன் சொல்றா, இந்த மந்திரம் லோகத்துல பிரதிபுத்தாளாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் கூட இந்த காமோ காஷீத் மந்திர காஷீத்துன்னு இந்த மந்திர ஜபத்தை விடுறதில்லை. வந்து இப்படிப்பட்ட பிரதிபோதம், பிரதிபுத்தம் போதம்னா அறிவு, பிரதிபோதம் எது எது பிரதிபோதம்ன்றது என்ன அப்படின்னா சுதந்திராத்ம பிரமம், தானே கர்த்தா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க இந்த எண்ணத்தை மாத்திக்கிறது,
தான் சுதந்திர கர்த்தா இல்ல, தான் பரதந்திர கர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க, அப்படி யார் தெரிஞ்சின்றவாளாக இருந்துருக்காளோ அவள்லாம் தான் பிரதிபுத்தா. இப்படி பரதந்திர கர்த்திருக்காளா இருந்துருக்கான்னாக்க, அந்த பரதந்திரன் வேற ஒருத்தன் யாருன்னா காமன் தான். யாருடைய யார் சார்பில் செய்கிறவளாக இருக்காளோ அவளிடத்துல தானே அந்த பலத்தை ஒப்படைப்பான். பெரிய யுத்தம் நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது, அதில் இருக்கிற சேனாபதி அங்கே இருக்கிறவாள்லாம் சண்டை போடுறான், சண்டை போட்டு ஜெயிக்கிறாள். அந்த ஜெயம் யார் கையில் யார்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிப்பா அப்படின்னா, சேனாபதி தான் ஜெயம், ஜெயிச்சா கூட அது ராஜாவுக்கு தானே, அவள்லாம் பரதந்திர கர்த்தர்கள். அந்த மாதிரி தான் நானும் சுதந்திர கர்த்தருக்கு ஒருத்தரும் பிரதிபுத்தாளாக இருந்துருக்கவாள்லாம் தனக்கு சுதந்திர கர்த்தத்துவம் இல்லை. நாம சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய அதீனமான கர்த்தத்துவம் தான் நம்மிடத்துல இருக்குன்னு நாம சொல்லிட்டுருக்கோம். ஆனா உண்மையில பாருங்கோ, இப்படிப்பட்ட பிரதிபுத்தாள்லாம் நித்தியம் எப்படி ஜபம் பண்றா கடைசியில, இது நிஷித்த கர்மாவோ அனுஷித்த கர்மாவோ அதை சொல்லி முடிச்சுட்டு காமோ காஷின் மந்திர காஷின்னு தானே சொல்றா. அப்ப பஷாத்து காமே ஒன்னிடத்துல தான் கர்த்தத்துவத்தை கொடுக்குற, காமம் பண்ணா மன்னு பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால எல்லாத்தையும் பண்றது யாருன்னா நீதான் அப்படின்னா, சரி நான் மாத்திரம் இல்ல மன்னுர காரிஷியத்துன்னு ஒண்ணு சொல்லியிருக்க, அப்படி சொல்லிச்சே காமோ காரிஷியத்து மாத்திரம்தான் சொல்ற, கூட மன்னுர காரிஷியத்தும் சேர்த்துதானே சொல்றோம். அப்போ மன்னியும்னா கோபம், கோபம் தான் பண்ணான்னு அர்த்தமா அப்படின்னா, இல்ல இல்ல உன்னோட கூட மன்னுர காசின்னு சொன்னதுனால ஒன்னும் தப்பு இல்லை. இப்போ நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, காமம் இருக்கிற இடத்துல கோபம் வரும், கோபம் இருக்கிற இடத்துல காமம் வரும், எல்லாம் வரும். இப்ப சூர்பணுகைக்கு சூர்பணுகை முகவிகாரம் லக்ஷ்மணர் பண்ணு, அப்படி லக்ஷ்மணர் பண்ணா கூட அதை எல்லாரும் சொல்லச்சு. யாரு இப்போ லக்ஷ்மணர் பண்ணேன்னு அவர் சொல்லல, ராவணனிடத்துல சொல்லச்சு, ராமராலதான் இப்படிப்பட்ட ஒரு முகவிகாரம் ஏற்பட்டது என்பது சூர்பணகையே சொல்ற வார்த்தை. அப்ப லக்ஷ்மணரே பண்ணேர்னா கூட அது ராமர் பண்ணதா தான் அர்த்தம், லக்ஷ்மணரே இந்திரஜித் வதம் பண்ணார்னா கூட அது ராமராலதான், ராமருக்காக தான் அப்படின்றது. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் ராமர் தான் அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல மந்திரகாரிஷித்துன்னு சொன்னா கூட அங்க லக்ஷ்மணர் முகவிகாரத்தை பண்ணார், லக்ஷ்மணர் இந்திரஜித் வதம் பண்ணார் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட அந்த யுத்தத்துல யார் ஜெயிச்சா, ராமர் ஜெயிச்சாருன்னு சொல்ல போறோம், லக்ஷ்மணர் ஜெயிச்சார்னு சொல்ல போறோமா? இல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். ஆகையால பிரதானமான கர்த்தாவா இருந்துட்டு இருக்கிறவன் காமன் தான். ஆகையாலதான் எல்லாரும் சொல்றா கூட போனா போயிட்டு போறதுன்னு மன்னியும் சேர்த்துன்னு சொல்றா, காமோ காஷேத் மந்திர காஷேத்னு. அந்த மந்திர காஷேத்னு சொல்றதுனால ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னா, விஷம நயன முக்கி விக்ரம கிரீடிதந்தே சுரபதி பவனானி ஸ்வைர சஞ்சார பூமி உததி வலயிதேயம் ஷோணி ருத்யான சீமா கதமிவ மதனத்வம் வர்ஷத்தே காந்தி சிந்து. என்ன நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு சுவாமியினுடைய ஒரு கவித்துவம் பார்க்கணும். உன்னுடைய அந்த காமனுடைய ஒரு சஞ்சார பூமி, உன்னுடைய விளையாட்டு, நீ எங்க விளையாடுற, எங்க சஞ்சார பூமி அப்படின்னா, விஷம நயன நயன முக்கி விக்ரம கிரீடிதந்தே. சாதாரண விஷயம் இல்ல, ஒண்ணும் இல்லாதவன் காமவசத்துல ஈடுபட்டு அவன் வந்து ஏதோ பிண்டிராலையோ மீதி சுகத்தையோ அனுபவிச்சுட்டு இருக்கான்னா, இது சாதாரண நம்மள மாதிரி இருக்கவா விஷயத்துல பண்ணான்னாக்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஈசன் வானவர்க்கு
அன்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவொண்ணுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. சுவாமி நம்மாழ்வார் எதிர்மறையில சொல்ற, இப்ப நம்ம சொல்ல போறதுக்கு எதிர்மறையில சொல்ற, வானவர்க்கு ஈசன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான், முக்தாளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான். இப்படி நித்தியசூரிகள் முக்தாள் இவாள்லாம் வந்து தொழும்படியாக இருந்துட்டு இருக்கான் திருவேங்கடத்து எம்பெருமான். இது போய் ஒரு தேஜஸ்தா, இது போய் ஒரு பெருமையா உனக்கு நம்மாழ்வார் கேட்கிற வார்த்தை. அது பெருமை இல்லையாம் பெருமாளுக்கு. நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு. அதிநீச்சனாக இருந்துட்டு இருக்கேன், என்னிடத்துல ஒரு பூர்த்தியும் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன். ஞான பூர்த்தியோ குண பூர்த்தியோ எந்த பூர்த்தி கிரியா பூர்த்தியோ எதுவுமே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்னிடத்துல என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு, என்னிடத்துல அனுகிரகம் பண்றவனாக இருந்துட்டு இருக்கிற பரஞ்சுடர் சோதி, ஆகையால எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னையும் அந்த நித்தியசூரிகளும் முக்தாளும் பெறக்கூடிய அனுபவத்தை பெரும்படியாக பண்ணையான அதுதான் உனக்கு பெருமை. அது நீ பண்ற அதுதான் உனக்கு பெருமைன்னு நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயத்துல சாதிக்கிறார். இப்ப காமனுக்கு பெருமை எது என்ன கேட்டா, ஏற்கனவே புத்தி கெட்டவர்களா நாம இருக்கோம், நம்மளிடத்துல வந்து நம்மளுடைய இச்சையை மாத்தினான்னாக்க அது பெருமை இல்லையா. சர்வஜ்ஞனான ருத்ரனும், இது சுவாமி தேசிகனே எடுக்கிறேன், ருத்ரனுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு. சர்வஜ்ஞத்துவம்னாக்க பெருமாளுக்கு இருக்க மாதிரி சர்வஜ்ஞத்துவம் கிடையாது, நம்மள எல்லாரும் காட்டும் அவன் விசேஷஜனாக இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த சர்வஜ்ஞனாக இருந்துட்டு இருக்கிற ருத்ரன் முதலியவர்கள் தான் காமனுடைய விளையாட்டு பூமி. என்ன, அந்த ருத்ரனையும் தன்மயப்படுத்த அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவனாக இருந்துட்டு இருக்கான் அவன். விஷம நயன முக்கியி, விஷம நயனத்தை உடையவன். நமக்கெல்லாம் சமநயனம், ரெண்டு கண்கள் இருக்கு, அவனுக்கு தான் ஒத்தப்படையில கண்ணு, சமம் விஷமம்னு சொல்லச்சு. அவனுக்கு மூணு கண் இருக்கு. விக்ரம கிரீடித்தம் தேவ், உன்னுடைய விளையாட்டு சாதாரண விளையாட்டு இல்ல, பராக்கிரம விளையாட்டு, வீர தீர விளையாட்டு ஒன்று இது. அவனிடத்துல போறேன்னாக்க எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் உனக்கு. விஷம நஜன முக்கியி விக்ரம கிரீடித்தம் தேம் சுரபதி பவனானி ஸ்வைர சஞ்சார பூமி. உனக்கு உலாவரத்துக்கு இடம் வேணும்னாக்க விசாரமே பட வேணாம், தேவேந்திரனுடைய மாளிகை எல்லாம் கூட உனக்கு உலாவரத்துக்கு இடம் தான், அங்கெல்லாம் போலாம். ஸ்வைர சஞ்சாரம் தடையில்லாத போகக்கூடியது. என்ன, இந்திரனும் காமன் வசப்பட்டவன் தான், அகல்யனிடத்துல அபசாரப்பட்டவன் தான் என்ன அவன், ஆகையால ஸ்வைர சஞ்சார பூமிக்கு ரிஷியனுடைய பர்ணசாலைக்கும் நீ போவ, இந்திரனுடைய மாளிகைக்கும் நீ போவ. அது உன்னுடைய விளையாட்டுக்கு உனக்கு சஞ்சார பூமி. ரிஷியினுடைய பர்ணசாலையில இருந்து அகல்யன், எங்கேயோ தபஸ் பண்ணிருக்கிற விஸ்வாமித்திரர், அவருடைய தபஸையும் கலச்சி நீ மனத்தை மாத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். ரிஷியினுடைய பர்ணசாலையில இருந்துருக்கிற அகல்ய விஷயத்துல என்ன சொல்லி சொல்ற, இந்த அகல்ய விஷயத்துல நாமளும் மறுபடியும் பார்க்கணும். இது நான் சொல்லல, சுவாமியே சாச்சிருக்க, அதாவது வால்மீகி பகவானே சாச்சிருக்க. அகல்ய தப்பு பண்ணாலா பண்ணலையா, தப்பு பண்ணாதவளுக்கு போய் சிக்ஷையா, இதெல்லாம் நம்ம கேட்டு இருப்போம். கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது உத்தம சுவாமியும் அபிநவ தேசிக சுவாமியும் பாதுகா சாஸ்திர வியாக்கியானத்துல இந்த விஷயத்த சாச்சிருக்காரு. அங்க இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, தேவராஜ குதூகலாத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவராஜனே
இந்திரனே தன்னுடைய அழக பார்த்து மயங்கிட்டான்ற ஒரு க்ஷணம் நினைக்கிறாளாம். தன்னுடைய அழகினுடைய பெருமைய ஒரு க்ஷணம் நினைக்கிறாளாம். அதுதான் அவளுக்கு அனர்த்தத்துக்கு காரணமாயிட்டோம். அதனால அந்த தவறு இழைத்தவள் தான் அவள். கௌதமருடைய சாபம் தகும். ஆனா பெருமாளுடைய திருவடி சம்பந்தம், அந்த பாதுகையினுடைய சம்பந்தம், பாதுகா தேவியினுடைய சம்பந்தம், அது அப்பம் துலா நம் துரிகீர்த்த நீங்கான். அப்படியே காளிதாசனுடைய பிரயோகத்தை அங்க பண்ணிருக்கார் சாமி. பதிவிரத்தகளுக்குள்ள முதன்மையானவளாக ஆக்கிட்டான். தப்பு பண்ணவளா இருந்தாலும் கூட அந்த மாதிரி இந்த காமனுடைய விளையாடுற பூமி, சஞ்சார பூமின்றது சொர்க்கலோகத்திலையும் இருக்கும், பர்ணசாலையில இருக்கும், ஷாஸ்திரமத்திலையும் இருக்கும், எல்லா இடத்திலையும் தடையில்லாத போகக்கூடியதா இருந்திருக்கான் என்பதாக. சுரபதி பவனானி ஸ்வைர சஞ்சார பூமி உததி வலயிதேயம் ஷோணிஹி உத்யாஹன சீமா. சரி, தடங்கள் இல்லாத போறான். அவனுக்கு உத்யான பூமின்னு ஒன்னு இருக்கணும். அந்த அது உத்யான பூமின்னாக்க உத்யானம், அதாவது சஞ்சாரம் பண்றதுக்காக பூங்காவாக இருக்கிறது. இது லோகம் உததி வலையிதேயம் க்ஷோணிகி உத்யான சீபா அப்படின்னா இந்த சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கிற பூமி காமனுக்கு உத்யான பூமி மாதிரியா வந்து. பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் கமவி கன கமபி கனக சிந்தோ சைகதே. இந்த காவேரியினுடைய மணல்ல பெரிய பிராட்டியாரையும் பூமி பிராட்டியார் ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கத்துல கைய கோத்துண்டு மேதினி தத்தஹஸ்தேர்னு இவர் ரெண்டு பேர் கையிலையும் கைய கோத்துண்டு பெருமாள் சஞ்சாரம் பண்றாராம். அப்ப அந்த சஞ்சாரம் பண்ணச்சே பாதுகா தேவி ஜங் ஜங்னு ஓசை கேட்டு இருக்கான், ஜல் ஜல்னு ஓசை எழுப்பிட்டு இருக்கா இந்த பாதுகையோட கூடன்னு சொல்லி சுவாமி ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இந்த காமனுக்கு உத்யான பூமியாக இப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய பூங்காவாக இருக்கக்கூடியது பூமி மொத்தமுமா. கதமிவ மதனத்வம் வர்ணதே காந்தி சிந்து. காந்தி சிந்து காமனுடைய காந்தின்றது அவ்வளவு பிரகாசம், எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. அந்த காமனுடைய காந்தியில அதாவது ஈர்க்கப்படாதவாள், காந்தியினால ஈர்க்கப்படாதவாள் யாருமே கிடையாது. அப்போ உன்னுடைய பிரபாவத்தை என்னன்னு நான் சொல்றது என்பதாக சொல்லுகின்ற காமன் சொல்றோம். இதெல்லாம் சத்தியம்தான் ஒத்துக்கிறார். விஷம நயன முக்கை விக்ரம கிரீடிதம் தே சுரபதி பவனானி ஸ்வைர சஞ்சார பூமி உததி வலயிதேயம் க்ஷோணிருத்யான சீமா கதமிவ மதனத்வம் வன்யசே காந்தி சிந்து. காமன் சொல்றான், சகே சர்வலோக விதித்தம் விதித்தம் ஆத்மனோபி வைபவம் அனுசிந்தையா ததே ததே அப்படின்னா இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார். ஆத்மனோபி வைபவம் அனுசிந்தையா, உன்னுடைய வைபவத்தையும் நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, என்னையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காத. நீ மாத்திரம் என்ன வசந்தன் மாத்திரம் என்ன சாமானியவனவா, உன்னுடைய வைபவத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னா பிரக்யாதஸ்த்வயி சம்பவஹ சுமனசாம் விஸ்வம் த்வயானந்யதே முக்யஸ்த்வம் கில ஷட்விதேஷு ரிதுஷு ஜோதிஸ்த்வதேகாஶ்ரயம் யத்ர ஸ்ரீர் த்ருதபங்கஜம்.
சஜபரஸ்வத்சம் ஸ்ரயோ மாதவஹ காமஸ்தே சசிவஹ கஏஷ கஏவ பவித காலோத்தமஸ்த்வத்சமஹ. என்ன ஒரு விஷயம் பா, எல்லாரும் சொல்ற பிரக்யாதா த்வயி சம்பவஹ சுமனசாம் விஸ்வம் என்பதாக, சுமனஸுக்கள் எல்லாம் உன்னுடனே உண்டாகின்றன அப்படின்னு. சுமனஸ் அப்படின்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் சுமனஸ் அப்படின்னா புஷ்பம்னு அர்த்தம், நல்ல மனசை உடைய வித்வான்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது சொல்ல இந்த வார்த்தை இருக்க ஸ்திரீக்கள் புஷ்பம் இவதான் சொல்லணும். ஆனா ஸ்லாக்கியமானசானாம் விதுஷாம் ஸ்திரீனாம், இப்போ உயர்ந்த மனசை உடைய வித்வான்களுக்கும் புஷ்பங்களுக்கும் புஷ்பானம் சுமனசுன்னா புஷ்பத்தை எடுத்துட்டு த்வயி சம்பவா பிரக்யாதா வசந்த சமயத்துல தான் உண்டானதுன்றது ரொம்ப விசேஷம். இது என்னத்துக்காக சொல்லிருக்கேன்னா, இந்த ஸ்திரீக்களுக்குன்னு சொல்றது அர்த்தாந்தரத்தை தெரிவிக்க, ஸ்திரீக்களும் அப்படின்னு ஸ்திரீக்களும் புஷ்பந்தான்னு சொல்லணும், வேற யாரும் இல்லை, அப்படி அந்த புகழ்ச்சிக்காக சொல்ற வார்த்தை இது. த்வயி சம்பவா சுமனசாம் பிரக்யாதா விஸ்வம் த்வயானந்தியதே என்று எல்லாராலையும் கொண்டாடப்படுவதாக இருந்திருக்கு. முக்கியஸ்துவங்கில ஷட்விதேஷு ரித்துஷு, ஆறு ரித்துக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, சரத் ரித்து, இப்படி எல்லாம் நம்ம வந்து ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வருஷ ரித்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆறு ரித்துல முக்கியமாக பிரகாசிக்கிறவன் நீதான். முக்கிய ஸ்வங்கில ஷட்விதேஷு ருதிஷு ஜோதிஹி த்வதேகாஸ்ரயம் அப்படின்னா, ஜோதின்றது இருந்துட்டு இருக்கு, அது உன்னையே ஆசிரியச்சு இருந்துட்டு இருக்கு. இங்க ஜோதி சப்தத்துல, ஜோதி சப்தத்தினால யாகத்தை சொல்லலாம், சோம யாகத்தை சொல்றோம். அங்கங்க ஒவ்வொருத்த வந்து, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காலம், பிராமணன் எப்ப யாகம் பண்ணணும்னாக்க வசந்த ரித்துல யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆகையால உனக்கு தான் பிராதமியம் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், யாகம் பண்றவா பிராமணால் தானே இருக்க போறேன். ஆகையால எதனா தோஷம் சொன்னா கூட அது வசந்த ரித்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படிப்பட்ட பெருமை உடையவனாக நீ இருந்திருக்க. இது ரெண்டும் அடுத்தது. எத்ர ஸ்ரீ த்ருத பங்கஜா சத்வஸ்தோம் ஸ்ரயோ மாதவஹ, கையில தாமர புஷ்பத்து த்ருத பங்கஜ, எத்ர ஸ்ரீஹி பெரிய பிராட்டி மகாலட்சுமி எங்க இருக்கா அப்படின்னா வசந்த ரித்துல தான் இருக்காளாம். அதோடு மாத்திரம் இல்லை, அவன் எப்படி பண்றனாக்க சஜபரஹா த்வத்சம்ஸ்ரயோ மாதவஹா, எல்லாரும் பரனாக உத்கிருஷ்டமானவனாக சொல்லப்பட்டவனே கூட த்வத்சம்ஸ்ரயா உன்னையே சார்ந்திருக்கிறான் என்பதாக சொல்றது. அதாவது வசந்த ரித்துன்றது இருக்க, அதுக்கு சித்திர மாசம் வைகாசி மாசம் இது ரெண்டும் வசந்த ரித்து. வேதத்துல சொல்லச்சு மதுஷ்ட மாதவஷ்ட பாசந்திகா ரித்து என்பதாக சொல்லப்படுகிறது. மது மாசம் சித்திர மாசம் மாதவ மாசம் இருந்துட்டு இருக்க, அது வைகாசி மாசம்.
அந்த வைகாசி மாசத்தை தான் சார்ந்து இருந்திருக்க மாதவனாக இருந்திருக்கிற பெருமாளும் கூட அர்த்தம் இருக்கு. சம்ஸ்ரயகா மாதவகா, ஒன்னத்தான் அடைஞ்சிருக்கான் மாதவனும். அப்புறமா மீதி எல்லாம் போறது சுக்ரஸ்து சுஜிஷ்ட நபஸ்ட நபஸ்த அப்படின்னு எல்லாம், அதுக்கெல்லாம் வேற வேற பேரெல்லாம் வருது. ஆனா மாதவன் மதுகு மாதவன் ரெண்டும் சொல்றது யாரு சொல்றதுன்னாக்க வசந்த தான் சொல்றது. ஆகையால அந்த மது பிராட்டி, மது சார்ந்திருக்கிறவன் சேர்ந்திருக்கவன் மாதவன், அவனும் ஒன்னையே தான் ஆசிரியத்துள்ளான். இது ஒன்று. அப்புறமா காமஸ்தே சச்சிவகா, உனக்கு மந்திரியா நான் இருந்துருக்கேன் காமன் மதுர. கஏவ பவிதா, அதோட சரி அது வேற ஒன்றும், காலோத்தம ஸ்தோத்தமஹா, இதுக்கு மேல உனக்கு சமமான இன்னொரு காலம் ஒன்று இருக்கன்னா, நீ எல்லா காலத்தை காட்டிலும் நீ தான் சிறந்த காலமாக நீ விளங்குகிறாய். இது காமன் சொல்ற வார்த்தை. பிரக்யாதத்வய சம்பவா சுமனசாம் விஸ்வம் த்வயானந்தியதே முக்கியத்வம் கில ஷட்விதேஷு ருதுஷு ஜோதித்வதேகாஸ்ரயம் யத்ர ஸ்ரீஹி த்ருத பங்கஜா சஜபரஹா தம்ஸ்ரயோ மாதவா காமஸ்தே சசிவஹா கஏஷ பவிதா காலோத்தமத்வத்தமஹா. இதோடு மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் நான் அப்படின்னு. வசந்தஸ்தம் வன்னிஹி மலய பவனஹா சாரதிரசௌ அசோகாதி ஜ்வாலா மதுகர கணா தூமபடலி சுதாசூதி ஸ்னேஹா ததிகதித நிர்வாண வசசா விரக்திஸ்தே தாக்கியம் திருஹிணகிரி சாதேரபி சதா. நீ ஒரு பெரிய நெருப்பு, இந்த நெருப்பு பெரிய நெருப்பு அழிப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு நெருப்பு. தொம் வசந்த வன்ஹிஹி அப்படின்னு சொல்லு. அந்த வசந்தருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் வைராக்கியமா இருக்கிறவா கூட வசந்த ருத்து வந்த உடனே அந்த வைராக்கியம் எல்லாம் போயிடும் அதை பார்த்த உடனே. ஆகையால இந்த இருக்கிற வைராக்கியத்தையும் நீ அழிச்சிடுற வசந்த ருத்து இருக்க, அந்த பார்த்த அந்த சன்னிவேசமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கு. வைராக்கியத்தெல்லாம் அழிச்சிடக்கூடியது வசந்தத்துவன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற. தொம் வசந்தா வந்திகி, நிறம் நெருப்பாக இருந்துருக்கு. மலைய பவனகா சாரதிகி அசௌ, அசௌ மலைய பவனகா, இந்த தென்றல் காத்து இருக்க வசந்த காலத்துல தான் தென்றல் காத்து வீசும், அந்த தென்றல் காத்து தான் உனக்கு தேர்ப்பாகும். அசோகாதிகி ஜுவாலா, நெருப்புன்னு இருந்தா அதுக்கு ஜுவால வேணுமே. அசோகம் சூத்தம், அதாவது அசோக புஷ்பம், சூத்த புஷ்பம், மாம்புஷ்பம், மல்லி, இதெல்லாம் வந்து வசந்தனுக்கு, அதாவது காமனுக்கு பானம். காமனுக்கு பானமா இருந்தா கூட இப்ப வசந்தனை பொறுத்த வரைக்கும் நெருப்பாக இங்க வர்ணிக்கிறபடினால அந்த நெருப்புக்கு பிரகாசம் வரணும், ஜுவாலை வரணும். அசோக புஷ்பம் சேப்பா இருக்கும், சிகப்பா இருக்கும். அந்த சிகப்பா இருக்கிறதுனால அசோக புஷ்பம் தான் உனக்கு ஜுவாலை. அசோகாதிகி ஜுவாலா மதுகர கணகா தூம பட்டலி, நெருப்பு ஜுவாலை இருக்குன்னா புகை வேணுமே, அது எது தெரியுமா? மதுகர பட்டலி தூமகணம், வண்டுகள்லாம் இந்த புஷ்பத்தை சுத்தி ரீங்காரம் பண்ணிட்டே இருந்துருக்கு. இந்த புஷ்பங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வர்றதுக்கு இது வண்டு எல்லாம் கருப்பா இருந்துருக்கும். இது புஷ்பம் இருக்க அசோக புஷ்பம் சேப்பா இருக்கு, சிகப்பா இருக்கும். இது மேல சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவையெல்லாம் தூமமாக இருந்துருக்கு, புகையாக இருந்துருக்கு.
சுதா சூதிஹி அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த நெருப்புக்கு என்ன ஓடும்? இது சுதா சூதிஹி ஸ்னேகஹா. இப்ப ஆஜ்யாகுதி பண்ணணும் இல்லையோ, நெய் குத்தினா தானே நெருப்பு ஜால விட்டு எரியும். அப்ப யாரு இப்போ உனக்கு எண்ணெய ஸ்தானத்துல யார் இருக்கா, எது இருக்கு அப்படின்னு கேட்டா, சுதா சூதிஹி அமிர்தத்தை பெருக்குபவனாக இருந்திருக்கிற சந்திரன். சுதா சூதிஹி ஸ்னேகா ததிஹ ஜித நிர்வாண வசசா அப்படின்னா, அதோடு இல்லை நிர்வாணம்ன்ற வார்த்தை இருந்துருக்க அந்த வார்த்தையே வென்றவன் நீ. நிர்வாணம்னா மோக்ஷம். இப்போ அக்னி இருக்க அது அணையிறது இருக்க அது நிர்வாணம். இந்த வசந்தமாகிற ஒரு நெருப்பு இருக்க இந்த நெருப்பு எப்பவுமே அணையவே அணையாது, அப்படியே இருந்துருக்கும், எப்போ இருந்தாலும் ஜொலிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த மோட்சம் இருக்க இந்த இது இந்த வசந்தம் என்ன பண்ணுன்னா, மோட்சம் அணையிறது ரெண்டையுமே இல்லாத பண்ணும். அதாவது மோட்சம் பெற விட்டாத பண்ணும், இந்த அக்னியையும் அணைய விட்டாத பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜித நிர்வாண வச்சசகா, அப்போ உனக்கு கொளுத்துறதுக்கு இந்தனமா ஒன்று ஓணுமே. விரக்திஸ்தே தாஹ்யம், உனக்கு கொளுத்த வேண்டியது விரக்தி தான், எரிக்கப்பட வேண்டியது என்ன? இது பிரம்மருத்ராதிகளிடத்துல இருக்கக்கூடியது இருக்க துருகண கிரிசாதேரபி சதா, பிரம்மாவனிடத்துல இருக்கிற விரக்தி, ருத்ரனிடத்துல இருக்கிற விரக்தி எங்க இருந்தாலும் சரி அதை எரிக்கிறதுக்காகவே நீ இருந்துருக்க. இப்படி நீ கணக்கு இருந்துட்டியானாக்க அப்புறம் வைராக்கியம் எங்கேருந்து வரும்? வைராக்கியமே வராதே. அப்படின்னா வசந்தத்வம் வன்னிஹி மலய பவன சாரதிரசௌ அசோகாதி ஜ்வால மதுகர கணோ தூமபடலி சுதா சூதிஹி ஸ்னேஹ ததிஹஜித நிர்வாண வசசா விரக்திஸ்தே தாக்கியம் த்ருகண கிரிசாத் கிரிசாதேரபி சதா. வசந்தம் சொல்றான் மகாவீர மகரகேதன, மாதிருஷம் அதிசயக துவதர்த்த ஏவ, என்னிடத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிறப்பு எல்லாம் மகரத்வஜன், காமனுக்கு துவஜம் மீன், மீன் கொடியை உடையவன் மகரத்வஜன். அப்ப மகரத்வஜ மகாவீர, நீ ரொம்ப பெரிய வீரன். மாதிருஷாம் அதிசயகா, என்னிடத்துல வரக்கூடிய பெருமை சிறப்பு இதெல்லாம் யாருக்காகனா உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா ரிதவோஹிமத் பிரதானாஸ்தவைவனஹனாஸ்திர சில்பினா திருஷ்டா விஜய சமயம் சசங்கா விஸ்ரம காலம் வியனக்தி திவசேஷா. காமனை பொறுத்த வரைக்கும் வசந்தன் ஒரு அம்பு, அவ்வளவுதான். எத்தனையோ ரித்துக்கள்லாம் மீதி அஞ்சு ரித்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு ரித்துவுமே காமனுக்கு அம்புதானா. ஆகையால ரிதவோகி மத்பிரதாக தவைவ நானாஸ்த சில்பினகா சிருஷ்டாக, பல அஸ்திரங்களை உடைய உனக்காகவே இந்த வசந்த ரித்துலேருந்து சொல்லக்கூடிய எல்லா ரித்துக்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றும் ஆகையால விஜய சமயம் சசாங்ககா விஸ்ரம காலம் வியனக்தி திவசேஷா. உன்னுடைய ஜய சமயம் விஜய சமயத்தை சந்திரன் தெரிவிப்பான், உன்னுடைய விஸ்ரம காலத்தை சூரியன் உணர்த்துவான், அவ்வளவுதான். சந்திரன் இருக்கிற காலத்துல காமனுக்கு விஜயம், சூரியன் இருக்கச்சே காமனுக்கு தோல்வின்றது கிடையாது. எல்லாரும் கொஞ்ச நாள் எல்லாரும் எல்லா சமயத்திலுமே மூச்சுண்டு இருக்க முடியாது, கொஞ்ச நாள் தூங்கிதானே ஆகணும்.
அந்த விஸ்ரமம் இந்திரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணுமே. ஆகையால் நீ ஓய்வு கொடுக்கிற சமயம், இந்திரியங்களுக்கு ஓய்வு கொடுக்கிற சமயம் மத்தியான வேளை சூரியனாக இருந்துருக்கான். விஸ்ரம விஜய சமயம், உன்னுடைய பராக்கிரமம் வெளிப்படுற சமயம், அது யார் இருக்காருன்னா சந்திரன். விஜய சமயம் சசங்கம் விஸ்ரம காலம் எனக்கு திவசேஷம் ஆஸ்தாம் அந்யோன்ய பிரசம்சன விஸ்தரகாம் அவகாத்தவியம் ராஜகிருத்தியே. போறோம், நீ என்ன ஸ்தோத்திரம் பண்றதும் நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்றதும் போறோம். இப்ப நமக்கு ராஜாவாக இருந்துருக்கிற மகாமோகன் என்ன கட்டளை இட்டிருக்க, நாம என்ன காரியம் பண்ணணும், இதை நாம நினைச்சு பார்க்கணும். எப்பவுமே யாரான சில பேரை ஒரு காரியத்தை குறித்து அனுப்பிச்சோமானாக்க அவளுக்குள்ள ஒத்துமையா ஒத்த கருத்தோட இருக்கிறவர்களை கொண்டுதான் அந்த காரியத்தை பண்ண முடியும். அப்படி ஒத்த கருத்தோட இருக்கிறவர்களை அனுப்பிச்சாதான் சுவாமிக்கு ஜெயம் ஏற்படும். நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இருந்துருக்கு. எதிர்ச்சதே வயசேன ததிக சமான பாவையோகோ ஆவையோகோ சமாதி பிரவண புருஷ சேதகா சேதோபணே சிங்காரோத்தீபன விபாவ கிருத்தியம் மையாயத்தம் பவதா புனக ஆலம்பன விபாவ சம்பத்தி உபபாதனீயா. வாஸ்தவம் தான், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம் இருந்துருக்கு. இவன் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே நோக்கம் என்ன, அந்த புருஷனுடைய சமாதிய கொலைக்கணும். புருஷன்னா ஜீவன். இது மூணாவது அங்கத்துல சமாதி உபாயத்துல மூழ்வதை சொன்னார். அந்த உபாயத்துல மூழ்கின்ற பக்தியோகத்துல மூழ்கின்றதுனால அவனுடையத்துல அவனுடைய சமாதியை கொலைக்கணும், அந்த காரியத்தை பண்ண போறோம் நாம ரெண்டு பேரும் என்பதாக சொல்றார். இதனுடைய விரிவை அடுத்த வாரத்தில் நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.